வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, சோயா சங்க்ஸ் கிரேவி தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து செமி கிரேவியாக இருக்கும். அதுக்கு வந்து நான் தேவையான பொருட்கள், நான் 2 கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். தாளிக்க சீரகம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி. நான் ஏன் இவ்வளோ குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன்னா, சோயா வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழம்பு பொடி தக்காளி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அதுக்கு ஒரு ஒரு நல்ல சுவையை கொண்டு வருவோம். அதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளியை நான் வந்து அடித்து பியூரியாக எடுத்துக்க போகிறேன், 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் கருகப்பில். இப்போ இந்த சோயா சங்க்ஸை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். 2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்குது. இந்த கொதிக்கிற தண்ணியில் நான் வந்து இப்போ சோயா சங்க்ஸை வந்து போட்டுக்கிறேன். 5 நிமிஷம் கழித்து இதை வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடலாம். நான் உப்பு எதுவும் இப்போ சேர்க்கலை, தாளிக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா நம்மளோட வந்து சோயா சங்க்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சோயா சங்க்ஸை நல்லா வந்து தண்ணி வாட்டரில் அலசிக்கோங்க. அலசிட்டு நல்லா இந்த தண்ணியை ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சோன்னா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொறிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணியிருக்க 2 வெங்காயத்தையும் கருவேப்பத்தி சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நம்ம வந்து வெங்காயம் வதங்க 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஏன்னா இதெல்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு கிரேவியாக கொடுக்கும். பொன்னிறமாக வதக்குங்க. 11 நிமிஷமாக வதங்கியிருக்கு. இந்த பாயிண்ட்டில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 நிமிஷம் வதங்கின பிறகு, இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம அடுத்து வச்சுருக்க தக்காளியை ஊற்றிடுவோம். இந்த தக்காளி வதங்குற சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, குழம்பு பொடி எல்லாத்தையும் சேர்த்துடுவோம். நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த தக்காளியை நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக வதக்கியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சோயா சங்க்ஸை 1/4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு கட் பண்ணி அந்த பிளேட் ஃபுல்லாக நம்மளுக்கு அளவு சோயா சங்க்ஸ் கொடுத்துருக்கு. இதை வந்து நான் இப்போ வந்து இந்த தக்காளி சாஸோட மிக்சரோட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நல்லா இது சோயா சங்க்ஸ் ஃபுல்லாக மசாலாவோட போட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். சோயா ஃபுல்லாக மசாலாவோட போட்டானோடனே இந்த பாயிண்டில் நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆனோடனே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மசால் எல்லாம் இந்த சோயா சங்க்ஸ் அப்சர்வ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ நம்மளோட சோயா வந்து நல்லா மசாலாலாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டில் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். மல்லித்தலை தூவிக்கிறேன். நிறையா மல்லித்தலை தூங்க, நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சோயா சங்க்ஸ் இந்தா ரெடி ஆயிடுச்சு. இது அருமையான சைட் டிஷ். சப்பாத்தி, புலாவ், ரைஸ், ரசசாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது போகும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.